தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்கும்? தனுர் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ராசி தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. நிறையா விஷயங்களில் ரொம்ப, அதாவது ஒரு 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 தூண்டில் வந்து மீன் எடுத்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு தவிச்சுன்னு இருக்கும், திருப்பி என்ன இப்போ தண்ணிக்குள்ளே விடுவாங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்குண்டா நேரத்தை பார்த்து அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான டயத்தை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைம் தான் தை மாதத்துக்கு மேலே, அதாவது வரக்கூடிய தை மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான இதாக இருந்துருக்கும். ஜென்மசனியாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உடம்பு படுத்தி இருக்கும். சில நேரங்களுக்கு குடும்பமே அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு சில தடங்கல்கள் சொல்லிகிட்டு இருப்பாள். நான் வெளிநாடு போகிறேன், வேண்டாம் வேண்டாம் நீ வெளிநாடுலாம் போக வேண்டாம் இங்கே இரு அப்படின்னுவா. இந்த வெளியூர் போகிற வேண்டாம் வேண்டாம் வெளியூர்லாம் போக வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு வா. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாள். இருந்தாலும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அடுத்தடுத்த விஷயத்துக்கு செயல்பட்டலாம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தனுராசி என்பவர்களுக்கு நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எடுத்த முயற்சிகள் நல்ல லாபகரமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணணும், நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்குது. சில முதலீடு பண்ணும்பொழுது, ஒரு விஷயத்தில் இறங்கும்பொழுது, பிறருக்காக ஹெல்ப் பண்ணும்பொழுது அது நியாயமாக இருந்தால் தப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனக்கே பிரச்சனை வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தனுராசி என்பவர்களுக்கு பெரிய உபாதைகள் கிடையாது. உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே.